யா ஹாய் கைஸ், நான் உங்களின் டிஎன்பிசி தமிழ்ச்சி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன வடிவேல் சார் படம்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 7ஆம் வகுப்பில் தமிழில் தொழிற்பேர் அப்படிங்கிற இலக்கண பொதி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து தொழிற்பேர் விகுதிகள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வடிவேல் சாரோட படம் போட்டு கீழே அந்த லைன் கொடுத்துருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொழிற்பெயர் அப்படிங்கிற இலக்கண பொதி தான் பார்க்க போகிறோம். தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னாலே இது வந்து பேசிக்காக வந்து வினையின் பெயர்கள் எல்லாமே தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. அதாவது செய்யக்கூடிய செல்கள் எல்லாமே தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இந்த மாதிரி உழுதல் தைத்தல் அப்படிங்கிற செயல்கள் வந்து எப்படி இருக்குது, வினையின் பெயராக அமைந்திருக்கனால இது வந்து தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த தொழிற்பெயர் எந்தெந்த இடங்களில் காட்டாது, எதை காட்டாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எண், இடம், காலம், பால் அப்படிங்கிற 4 வகையாக இருக்கிறத காட்டாது. மொதல் அந்த எண், இடம், காலம், பால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எண் அப்படின்னா ஒருமை பன்மை, இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்ற மூவிடம், காலம் அப்படின்னா முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பால் அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன் பால் அப்படிங்கிற பால் வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4 பகுதிகளையுமே தொழிற்பெயர் காட்டாது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் காட்டும், என்ன அப்படின்னா படர்க்க இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, உழுதல் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த உழுதல் அப்படிங்கிறது எண், அதாவது உழுதல் அப்படிங்கிறது ஒருமையான செயல் அல்ல பன்மை செயல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து காட்டலை. இடம் பார்த்தீங்க அப்படின்னா முடிங்க, காலம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தை ஏதாவது கடந்து உழுதல் அப்படிங்கிற வார்த்தை மூலமாக இது எப்போ செஞ்சாங்க, முன்னாடியே செஞ்சுட்டாங்களா, எப்போ செஞ்சாங்களா, செய்ய போகிறாங்களா அப்படின்னு தெரியுதா தெரியல. அதுக்கடுத்து பாருங்கள், பால் அப்படின்னு அது ஆண் செய்கிறாங்களா பெண் செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வருதா. ஸோ இது வந்து உழுதல் அப்படிங்கிறது இதை காட்டாது. ஏன் இடம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் வந்து மூவிடம் சொல்லுவாங்க. ஒன்று தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லுவோம். தன்மை அப்படின்னா தன்னை பற்றி சொல்கிறது, முன்னிலை அப்படின்னா முன்னாடி இருக்கவங்களை பற்றி சொல்கிறது, படர்க்கை அப்படின்னா எங்கேயோ ஒருத்தரை பற்றி சொல்கிறது, எங்கேயோ ஒரு நடக்கிற செயலை பற்றி சொல்கிறது. ஸோ அதனால தான் வந்து படர்க்கை இடத்தில் மட்டும் வரும்னு சொல்கிறாங்க. உழுதல் அப்படிங்கிறது நீ சரியா செய்யலை அது காட்டுதா காட்டலை, அதே மாதிரி உழுதல்னு முன்னாடி இருக்க செய்கிறானா அப்படிங்கிறது காட்டுதா காட்டலை, அதே மாதிரி ஆனால் படர்க்கை எங்கேயோ ஆனால் உழுதல் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியறதுனால தான் படர்க்கை அப்படிங்கிற இடத்தில் மட்டும் தொழிற்பெயர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்காட்டு, படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல், இது எல்லாமே வந்து தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. சரி, இந்த தொழிற்பெயர்கள் வகைகளை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு 3 வகையாக வகைப்படுத்திருக்காங்க. இதில் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறத பார்க்கலாம். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பகுபத உறுப்புகள், பகுதி விகுதி பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான். பகுதியோட விகுதி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். பகுதிங்கிறது வந்து வினை பகுதியாக இருக்கணும், சரிங்களா, அது நல்லா ஞாபகம். அதாவது செயலில் வந்து பகுதியோட அந்த விகுதி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த வாரத்திலே வந்து விகுதி இருக்கிற பேர், அது அந்த வினை பெயர்வை தான் தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. இப்போ நட அப்படிங்கிறது வந்து பகுதி, பேசிக்காக நட அப்படிங்கிறது ஒரு செயல், தொழிற்பெயர் அது பகுதி. தல் அப்படின்னு சேர்ந்துருக்கா. ஸோ இதுதான் வந்து விகுதி, நட அப்படிங்கிற பகுதியோட விகுதி தல் அப்படிங்கிற சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதே மாதிரி உண்ணல், உண்ணுங்கிறது பகுதி, அதை வந்து வேர்ச்சொல்னு கூட சொல்லுவாங்க, அதை நல்லா ஞாபகம். வேர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அந்த வேர்ச்சொல்லோட நல் அல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. அதே மாதிரி வாழ்வு, அதில் வாழ் அப்படிங்கிற பகுதியோட பு அப்படிங்கிற எழுத்து சேர்ந்துருக்கா. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அந்த வேர்ச்சொல், வினை வேர்ச்சொல்லோட அல்லோ தல்லோ ஐயோ மையோ இந்த மாதிரி தொழிற்பெயர் விகுதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத சின்ன ஷார்ட்கட்டாக நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம், சரிங்களா. அடுத்து பாருங்கள், முதநிலை தொழிற்பெயர். இந்த முதநிலை தொழிற்பெயர் ஒன்றுமே இல்லை, நம்ம விகுதி பெற்ற தொழிற்பெயர் பார்த்தோமா, அதே மாதிரி முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னா வேர்ச்சொல், அந்த இடி அப்படிங்கிற வேர்ச்சொல் இருக்குல்ல அதோட விகுதி இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து முதநிலை தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. விகுதி வந்துச்சு அப்படின்னா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி வராமல் வெறும் பேசிக்காக அந்த வேர்ச்சொல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது முதநிலை தொழிற்பெயர். சரி, இந்த இடிங்கிறது என்னமா, விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தலாம், இடிங்கிறது இடித்தல், அதே மாதிரி கொதி அப்படிங்கிறது என்னது கொதித்தல் அப்படின்னு என்ன செய்யலாம், நம்ம
மிகுதி பெற்ற தொழிற்பெயராக கூட நம்ம மாற்றலாம். அதான் கொடுத்துருக்காங்க, இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகள் ஆகும். அந்த இடித்தலுங்கிற என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயரோட அந்த இடிங்கிறத மட்டும் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து முதநிலை தொழிற்பெயர். அதே மாதிரி கொதித்தலில் வந்து கொதிங்கிற எழுத்தை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொதி அப்படிங்கிறது வந்து முதநிலை தொழிற்பெயர், புரியுதா? அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா முதநிலை தொழிற்பெயரோட விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த வேர்ச்சொல் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது முதநிலை தொழிற்பெயர். இந்த முதநிலை தொழிற்பெயர் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை, என்னது வினை சொற்களின் பகுதியை, எந்தெந்த இடத்துல ஏவல், இப்போ படி அப்படின்னு என்ன சொல்கிறோம், படி, ஏ படி, எழுது, ஏ போ, இவா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், கட்டளை வாக்கியமாக சொல்லும்போது அந்த இடத்த வந்து அது வந்து முதநிலை தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருமை அப்படின்னா இடி வந்து இடித்தது, கொதி வந்தது, இடிகள் கொதி இடித்தது, கொதிகள் வந்தது அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஸோ ஒருமை வினையாக, இடி அப்படிங்கிறது ஒருமை செயல், கொதி அப்படிங்கிறது ஒருமை செயல். ஆக மொத்தம் என்னென்னா அந்த ஒரு வினை சொல்லோட வேர்ச்சொல் எல்லாமே வந்து முதநிலை தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. இந்த முதநிலை வந்து எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா, நிலை தெரிந்த தொழிற்பெயர் எடுத்துக்காட்டு பாருங்கள், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், அதே மாதிரி உணவின் சூடு குறையவில்லை. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்கள் வந்து பேறு சூடு அப்படிங்கிற சொற்களை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெரு அப்படிங்கிற சொற்கள் தான் வந்து பேரு அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, சுடு அப்படிங்கிற சொற்கள் தான் சூடு அப்படின்னு மாறி இருக்கு. அதாவது குறுகி ஒழிக்கக்கூடிய சொல் வந்து நெடில் எழுத்தாக வந்து நம்மளுக்கு மாறி வந்திருக்குது. முதல் எழுத்து நீண்டு, முதல் எழுத்து நீண்டு பேறு சூடு என தெரிந்து தொழிற்பெயர்களாக மாறி உள்ளன. இவ்வாறு முதநிலை, முதல்நிலை பே அப்படிங்கிறது வந்து பே அப்படின்னு நீண்டு வந்திருக்கனால முதநிலை திரிவதால், அதாவது திரிதல்னு என்ன ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து உருவாகி இருக்கிறது, இந்த ஒரு எழுத்து மாறி இருக்கிறது தான் வந்து திரிதல்னு சொல்லுவாங்க. அப்போ பே அப்படிங்கிறது வந்து பேரு அப்படின்னு மாறி இருக்கா. ஸோ அதுதான் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் என சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், விடு அப்படிங்கிற, விடு அப்படின்னா அது வந்து முதநிலை தொழிற்பெயர், வீடு அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர், அதே மாதிரி மீன் அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர், மீன் அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது முதநிலை தொழிற்பெயர் வந்து நீண்டு ஒழிச்சிச்சு அப்படின்னா அது வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னொரு வாட்டி ஒரு சின்னதாக பார்த்துடலாம். அப்போது தொழிற்பெயர்னு என்ன, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எல்லாமே தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நடத்தல், ஆடல், நடிப்பு அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இந்த தொழிற்பெயரோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு தொழிற்பெயர் வகைகள் படுத்துகிறாங்க. அடுத்தது பக்கத்தில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், பெறுதல், என்னது பெறுதல். அதே வந்து முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெறுதல் அப்படிங்கிற வேர்ச்சொல் என்ன, பெரு. ஸோ முதநிலை தொழிற்பெயர் பெரு. முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா பெரு அப்படிங்கிற வார்த்தை வந்து நீடிச்சு, அதாவது நெடில ஒழிச்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து முதநிலை தொழிற்பெயர். அப்போ பெரு அப்படின்னா பேரு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். அப்போ தொழிற்பெயர் வகைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் நிற்கும். அடுத்து பாருங்கள், தொழிற்பெயர் விகுதியை எப்படி ஞாபகம், அந்த எழுத்துக்களை எப்படி ஞாபகம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், வைகை புயல், அது பக்கத்தில் இருக்க பிச்சை வந்து வடிவேல் சாரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகை புயல்னு அழைக்கக்கூடியவர் வடிவேல் சார். ஸோ வந்து வைகை புயல் வந்து, அதான் வடிவேல் வந்து ஐசியில் இருக்கிறாரு, அதனால் வந்து அமைதியாக இருங்க, யாரும் வந்து எதையும் தள்ளாதீங்க, நான் ஐசியில் இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தள் அப்படிங்கிறது தள்ளாதீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, குண்டையின் நடுவில் டிஃப்ரெண்ட் வரும், இருந்தாலும் இது மைண்டில் ஏற்றிக்கிறதுக்காக. ஸோ வைகை புயல் ஐசியில் இருக்கிறாரு, அமைதியாக இருங்க, தள்ளாதீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைகை பூ அல், அது வந்து வை கை பூ அல், அது தான் வைகை புயல், அதை வாசித்தாலே வைகை புயல்னு வரும். அதே மாதிரி ஐசியு அப்படி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஐசி வு அப்படின்னு வரும் மேலே, யூக்கு பதிலாக வு, ஏன்னா அது யூ அப்படிங்கிறது ஊ சொல்ல முடியும், வு அப்படிங்கிறது ஊ சொல்ல முடியும். ஸோ வந்து ஐசியூக்கு பதிலாக ஐசி வு, அதாவது ஐசி வு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அமைதி அப்படிங்கிறது அம்மைதி, அம்மைதி அப்படின்னா அம் மை தி அப்படிங்கிறது விகுதி, தொழிற்பெயர் விகுதி. அதே மாதிரி தல் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர் விகுதி. இந்த மாதிரி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தொழிற்பெயர் விகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வை கை பூ அல் ஐ சி பு அம் மை தி தல், இது எல்லாமே வந்து தொழிற்பெயர் விகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. சரியா மறக்குமா, மறக்காது. நெக்ஸ்ட்டு ஒன் வேர்டு பார்க்கலாம்,
பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி தெரியும், பெருசாக இருக்குது, அதாவது படி அப்படிங்கிற பகுதியோட தல் அப்படிங்கிற விகுதி வந்துச்சு அப்படின்னா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஸோ படித்தல் அப்படிங்கிற வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து மற்றதெல்லாம் பாருங்கள், எழுது அப்படின்னு என்னது முதநிலை தொழிற்பெயர். இரண்டாவது வந்து பாடு அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். நடி அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர். ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, இன்னொரு டவுட் வரும், இதில் வந்து பாடுதல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட இந்த அதன் வேர்ச்சல் வந்து பாடு அப்படி வந்துச்சுன்னா அது வந்து முதநிலை தொழிற்பெயர் தானே வரணும் அப்படின்னு கேட்பீங்க. அது கிடையாது, கீழே ஆப்ஷன் பொறுத்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். படு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து முதநிலை தொழிற்பெயர், பாடு அப்படின்னு காட்டினாங்க அப்படின்னா வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க, நடு அப்படின்னு வந்து முதநிலை தொழிற்பெயர், விழு அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர், எழுதல் அப்படிங்கிறது வந்து என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர், இந்த ஊர் அப்படின்னு இருக்கா இதுதான் வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். இதில் வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படிங்கிறது கீழே ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா நெடியெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். ரொம்ப டெப்த்தாக நம்ம போனோம் அப்படின்னா எல்லாமே குழப்பிடும். ஓகேவா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக பாருங்கள், ஓட்டம் என்னது ஓட்டம், இது வந்து அம் அப்படிங்கிறது வந்துருக்கா. ஸோ இது வந்து என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், பிடி அப்படின்னு என்னது பிடி அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர். குறுகி ஒழிக்குது இல்லையா, பிடி அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர். சூடு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். புரியுதா? இப்போ முதநிலை தொழிற்பெயர் எது, முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் எது, விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.